2022-2023 கல்வியாண்டிற்கான மருத்துவ மற்றும் பல்மருத்துவ மாணவர்கள் சேர்க்கைக்கான 7.5% இடஒதுக்கீட்டின் கீழ் அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கான கலந்தாய்வு சென்னை ஓமந்தூரார் தோட்ட வளாகத்தில் நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். வணக்கம் செலினா, இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. பிரியங்கா, இளநிலை மருத்துவ படிப்பிற்கான அதாவது MBBS மற்றும் BDS படிப்பிற்கான இந்த கலந்தாய்வானது சென்னை ஓமந்தூரார் தோட்ட வளாகத்தில் நேற்று தொடங்கியிருந்தது. குறிப்பாக சிறப்பு பிரிவினருக்கான கலந்தாய்வானது நேற்று நடைபெற்றிருந்தது. குறிப்பாக சிறப்பு பிரிவினராக பார்க்கப்பட்டிருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள், அதே போல் விளையாட்டு வீரர்கள், முன்னாள் இராணுவ வீரர்களின் வாரிசு உள்ளிட்ட 3 பிரிவினருக்கான கலந்தாய்வானது நேற்று நடைபெற்றிருந்தது. நேரடி கலந்தாய்வு என்பது கடந்த ஆண்டே போலவே இந்த ஆண்டும் சிறப்பு பிரிவினருக்கும் அதே போல் 7.5% இடஒதுக்கீட்டின் கீழ் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கலந்தாய்வும் நேரடியாக கலந்தாய்வு நடைபெறும். மற்ற அந்த பொதுப்பிரிவு மாணவர்களுக்கு கலந்தாய்வு என்பது ஆன்லைன் மூலமாக நடைபெறும் என்று சுகாதாரத்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருந்தார்கள். இந்த நிலையில் இந்த ஆண்டும் அதாவது நேற்று வந்து சிறப்பு பிரிவினருக்கு நடந்து பெற்றிருந்த அந்த கலந்தாய்வில் குறிப்பாக மாணவர்கள் கலந்து கொண்டு கலந்தாய்வில் முதலாக கலந்தாய்வு நடைபெற்றது. இன்று வந்து குறிப்பாக 7.5% இடஒதுக்கீட்டின் கீழ் இருக்கக்கூடிய அரசு பள்ளியில் பயின்ற மாணவர்களுக்கான கலந்தாய்வானது காலை 9 மணிக்கு தொடங்கி தற்பொழுது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் இந்த 7.5% இடஒதுக்கீட்டின் கீழாக 2695 மாணவர்கள் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பங்களை பதிவிறக்கம் செய்யப்பட்டிருந்தார்கள். இதில் வந்து அரசு பள்ளியில் பயின்றிருக்கக்கூடிய மாணவர்களுக்கான இந்த கலந்தாய்வானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. 7.5% இடஒதுக்கீட்டின் கீழ் இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் அரசு ஒதுக்கீட்டில் இருக்கக்கூடிய சுயநிதி கல்லூரிகள் என மொத்தமாக 454 இடங்கள் இருக்கிறது. அதே போல பல் மருத்துவக் கல்லூரி, அதாவது அரசு சார்பாக இருக்கக்கூடிய பல் மருத்துவக் கல்லூரி மற்றும் தனியார் சுயநிதி மருத்துவக் கல்லூரி என 104 இடங்கள் இருக்கிறது. இந்த இடங்களுக்கான இந்த கலந்தாய்வானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இன்று மாலையே இந்த கலந்தாய்வில் கலந்து கொண்ட மாணவர்கள் எந்த கல்லூரியை தேர்வு செய்கிறார்கள் என்பது குறித்தான தேர்வானது நடைபெற்ற பிறகாக அந்த சான்றிதழும் அவர்களுக்காக வழங்கப்பட இருக்கிறது. குறிப்பாக கடந்த ஆண்டை பொறுத்தவரையிலும் மருத்துவக் கல்லூரியில் பயிலக்கூடிய மாணவர்களை பொறுத்த இவரையிலும் 461 பேர் வந்து MBBS இடங்களும் அதே போல் 106 BDS இடங்களுக்குமான 567 இடங்களுக்கான இந்த கலந்தாய்வானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக கடந்த ஆண்டு 555 இடங்களுக்கான கலந்தாய்வானது நடைபெற்று மாணவர்கள் சேர்க்கையானது நடைபெற்றிருந்தது. நேற்று நடைபெற்ற இந்த சிறப்பு பிரிவினர் கலந்தாய்வு வந்து குறிப்பாக 65 மாணவர்கள் இந்த 3 பிரிவில் இருக்கக்கூடிய சிறப்பு பிரிவினருக்காக கலந்தாய்வில் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு அந்த சான்றிதழும் வழங்கப்பட்டது. அதே போல் இன்று மாலை 5 மணிக்கு மாணவர்களுக்கான சான்றிதழும் வழங்க இருக்கிறார்கள். அதற்கான செய்தியாளர் சந்திப்பும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தலைமையில் நடைபெற இருக்கிறது. மேலும் நேற்று தொடங்கியிருக்கக்கூடிய இந்த கலந்தாய்வானது 26 வரையிலும் பொதுப்பிரிவுக்கான கலந்தாய்வானது நடைபெற இருக்கிறது. 26 மற்றும் 27 ஆகிய 2 தேதிகளில் மாணவர்கள் இந்த கலந்தாய்வில் கலந்து கொண்டவருக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனும் நடைபெற இருக்கிறது. அதற்கு பிறகாக இந்த கலந்தாய்வில் கலந்து கொண்டவருக்கான மாணவர்களுக்கான இடஒதுக்கீட்டு ஆணையும் வழங்க இருக்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக 2022-2023 அந்த ஆண்டிற்கான இளநிலை மருத்துவ படிப்பில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய முதலாம் ஆண்டு பள்ளியில் சேரக்கூடிய மாணவர்களுக்காக 15-11 ஆகிய தேதிகளில் மாணவர்கள் சேர்க்கையும் நடைபெற இருக்கிறது. செலினா, உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.